ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷர்ட்டை எப்படி அயன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து வெறும் 5 நிமிஷம் தான் தேடுக்கும். நீங்கள் அந்த 5 நிமிஷத்தில் ஷர்ட் அயன் பண்ணி நீட்டாக நீங்கள் ஆஃபீஸ் போகலாம், எங்கே வேணால் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த ஷர்ட் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு நல்ல ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. வாங்க, இதுக்கு மேலே எப்படி அயன் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஷர்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஷோல்டர் பக்கம் நல்லா எடுத்து பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அயன் பாக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு அந்த ஷோல்டரை நல்லா அயன் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் ஷோல்டர் நீங்கள் அயன் பண்ணதுக்கப்புறம் பேக் சைட் ஃபஸ்ட்டு நீங்கள் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் கொஞ்சம் அப்படி நீவி விட்டுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மெல்லமாக நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது முடிச்சுட்டு இந்த பட்டன்ஸ் இல்லாத பக்கம் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அயன் பண்ணுங்கள். பேக்கெட் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் நல்லா அழுத்தமாகவே கொடுத்து நல்லா அயன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், அந்த கைக்கு உண்டான கஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கஃப்ங்கிற அந்த ஹேண்ட்ரெஸ்ட்க்கு இருக்க பக்கத்தை நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைக்கு போங்க. ஸோ இப்போ நீங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் அயன் பண்ணணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு பக்கம் அயன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நீங்கள் கண்டிப்பாக அயன் பண்ணணும். பட் எந்த விதமான சுருக்கமும் இல்லாத மாதிரி கையை வச்சு நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கை முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு அடுத்த கை பார்ப்போம். அதே ஸ்டெப்ஸ் தான், ஃபஸ்ட்டு கஃப் அயன் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த கஃப்பை லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு நல்லா நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அயன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி திருப்பி வச்சு ஒரு நல்ல ஒரு அயன் பண்ணுங்கள். நான் முன்னே சொன்ன மாதிரி கீழே இருக்க பெட்ஷீட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுக்கு வந்து நாங்கள் கீழே 2 பெட்ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் 2 பெட்ஷீட் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரெஷன் ரொம்ப இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல பெட்ஷீட்டாக போடுங்க, இல்லைன்னா லைட் கலர் ஷர்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பெட்ஷீட்டில் இருக்க கலர் வந்து உங்கள் ஷர்ட்டில் படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ பின்னாடி பக்கம் நம்ம அயன் பண்ணியாச்சு, இப்போ முன்னாடி பக்கம். ஸோ காலை பட்டன் இல்லாத பக்கம் நம்ம அயன் பண்ணோம், இப்போ பட்டன் இருக்க பக்கம் எப்படி அயன் பண்ணுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று, நீங்கள் பட்டன் மேலே வச்சு நீங்கள் அயன் பாக்ஸ் அயன் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த பட்டன் உடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக அதிகம். ஸோ அதனால் இப்போ இதில் சொல்கிற மாதிரி சைடில் வச்சு இது பண்ணணும். ஸோ இன் பேரலல் அந்த நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, காலர் சைடும் அவர் வந்து அயன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் அயன் பண்ண போகிறோம். எல்லா பட்டனும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. மேலே ஒரு பட்டன், நடுவில் ஒரு பட்டன், லாஸ்டில் ஒரு பட்டன் போட்டுக்கோங்க. இது ஏன் போடுறோன்னா அப்போ தான் அந்த மடிப்பு வந்து நமக்கு கலையாமல் இருக்கும். ஸோ திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம பேக் சைடு வந்து அயன் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இந்த மடிப்பு, அதாவது பேக்கெட்டுக்கு ஆஃபில் வச்சு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க.
இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.